இன்னைக்கு இயற்கை விவசாயம் மேல ஒரு ஆவல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நிறைய படித்த இளைஞர்கள் கூட இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னு விவசாயத்தின் மேல ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்காங்க. அப்படி இயற்கை விவசாயத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மேலையும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதனாலதான் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களுக்கு இணையா இப்படி இயற்கை விவசாயத்தினால உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களும் போட்டி போடுது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரும் அலை உருவாகிறதுக்கு ஒல்லியான உடம்போட மேல் சட்டை கூட இல்லாமல் தலையில் ஒரு தலைப்பாகையை கட்டிக்கிட்டு ஒரு கிழவர் நடையாக நடந்தது தான் காரணம். அந்த கிழவருடைய பெயர் ஐயா நம்மாழ்வார். ஐயா நம்மாழ்வார் அவர்களையும் இயற்கை விவசாயத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. யார் அவர், ஏன் இயற்கை விவசாயத்தை பற்றி இப்படி ஒரு விழிப்புணர்வை இவ்வளவு தீவிரமாக முன்னெடுத்து கொண்டு போய் சேர்த்தார், அதுக்கு காரணம் என்ன, எங்கேருந்து அவர் வந்தார், இது எல்லாத்தையுமே அவருடைய வாழ்க்கை வரலாறோட இன்னைக்கு சேர்த்து பார்த்துடலாம். வாங்க. மனித நாகரிகம் அடைஞ்சதுக்கான முதல் அடையாளங்கள்ல முக்கியமான ஒன்று விவசாயம் செய்ய அவன் பழகுனதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விவசாயத்தின் மேல இன்னைக்கு மனிதன் நிகழ்த்தக்கூடிய வன்முறைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமானது. இயற்கை கிட்ட இருந்து பிரிஞ்சு செயற்கையான முறையில இயற்கையை எதிர்த்து அவன் செய்யக்கூடிய விவசாய முறைகள்ங்கிறது அவனையே அது பாதிக்குதுங்கிறது தெரியாமலே அவன் இருக்கான். அதை மாத்தி இயற்கையை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சில பேர் தான். ஆனா அந்த ஒரு சில பேர்லயே தான் மட்டும் இயற்கையை நேசிச்சா பத்தாது, எல்லாரையும் நேசிக்க வைக்கணும்னு உழைத்தவர்கள்ல முக்கியமானவர் நம்மாழ்வார். வெள்ளந்தி சிரிப்போட இயல்பான பேச்சோட அவர் இயற்கை விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உலகத்துல சிறந்த தண்ணி ரெண்டு தண்ணி தான், ஒன்று வாயில சுரக்கிற உமிழ் நீர், இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர், இது ரெண்டு எல்லா பொண்ணையும் ஆத்தும். அப்படி அவர் பேசி பேசி விதைச்சிட்டு போன விதை தான் இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. அந்த ஆலமரத்தோட நிழல்ல நம்ம இன்னைக்கு இளைப்பார தொடங்கியிருக்கோம். அந்த அளவுக்கு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இயற்கை விவசாயத்திற்காகவும் விவசாயிகளுடைய நன்மைக்காகவும் ஏன் இயற்கைக்காகவும் கூட போராடின ஒரு போராளி தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். இயற்கை விவசாயத்தை பற்றிய புரிதலை உழவர்கள் மத்தியில மட்டும் அவர் ஏற்படுத்தலை. விவசாயம்னா என்னன்னே தெரியாம கிடந்த நகரத்துல வாழ்ந்த மக்களுடைய தரிசான மனசையும் உழுது போட்ட உண்மையான விவசாயி அவர். இத்தனைக்கும் சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து அசாதாரணமான இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு சாதனையாளர் அவர். ஆமா, தஞ்சாவூர் மாவட்டத்துல திருக்காட்டு பள்ளியை அடுத்த இளங்காடுங்கிற கிராமத்துல கோவிந்தசாமி அரங்கநாயகி அப்படிங்கிற தம்பதியினருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், நான்கு ஆண் குழந்தைகள் இருந்தாங்க. அந்த ஆறு குழந்தைகள்ல ஆறாவதா பிறந்தவர் தான் நம்மாழ்வார். நிறைய பேர் நம்மாழ்வாருங்கிறது அவருடைய புனை பெயர், அவருக்கு ஒரிஜினலாக வேற ஒரு பெயர் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவர் மாத்திருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே நம்மாழ்வார் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான பெயர். விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்தாரு அப்படிங்கிறதுனால அவருடைய பெற்றோர் அவருக்கு அந்த பெயரை வச்சுருந்தாங்க. நம்மாழ்வாருடைய அப்பா ஒரு எளிமையான விவசாயி, ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா படித்து மேலே வரணும் அப்படின்னு விரும்பினார். அதே சமயத்தில் தன்னுடைய நாலு ஆண் குழந்தைகள்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா தன்னுடைய விவசாய வேலையை எடுத்து செய்யறவரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தது யாருன்னா நம்மாழ்வாரை தான். அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, நம்மாழ்வார் நாலாவது படிச்சு முடிச்சதுமே ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் படிக்க வச்சாச்சு, இவன் ஒருத்தனாவது விவசாயத்துக்கு இருக்கட்டும், அதனால இனிமே அவன் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரா அவருடைய அப்பா. ஆனால் நம்மாழ்வார் தான், அண்ணன்மாரெல்லாம் படித்தாங்கல்ல, அப்போ நானும் படிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் தான் படிப்பை கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயத்தின் மேலே அவருக்கு பெரிய ஆர்வம்ங்கிறது இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த ஆர்வத்துக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது எங்கே தொடங்குச்சுன்னா அவருடைய அண்ணங்கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. அவருடைய சின்ன அண்ணன் திருவேங்கடம் பள்ளி இறுதித் தேர்வில் ரெண்டு முறை தோல்வி அடைஞ்சார். தோல்வி அடைஞ்சவரை தோண்டு போவானாப்பா, நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி கிராமத்துக்கு போய் ஏதாவது பயிற்சி செஞ்சுட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா அமுச்சு வச்சார். அந்த பயிற்சியில் போய் கலந்துக்கிட்டு திரும்பி வந்தவர் விவசாயத்தின் மேலே அதிக ஈடுபாடோடு இருந்தார். நிறைய புது புது விஷயங்களை செஞ்சு பார்த்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மாட்டு சாணம் மாதிரியே மாட்டுடைய சிறுநீரும் நல்ல உரமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி மாட்டு சிறுநீரை கலெக்ட் பண்ணி சிறுநீர் பாசனத்தை செஞ்சு நல்ல விளைச்சல் அவர் கொண்டு வந்திருக்கார். அதோட அவர் நிக்கல, மாட்டு சிறுநீர் மாதிரியே மனித சிறுநீரும் நல்ல உரமா பயன்படக்கூடிய ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்த கொடுசுகளை எல்லாம் ஒரு பானையில சிறுநீர் கழிக்க வச்சு அதுல தண்ணீரை கலந்து டைலூட் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி இருந்த தோட்டத்துல ஊத்தி அங்க பயிர் செஞ்சிருந்த கத்திரிக்காய் செடிகள்ல நல்ல பெரிய பெரிய சைஸ்ல கத்திரிக்காய்களை காய்க்க வச்சிருக்காரு. அதே மாதிரி நடவு முறைகள்லையும் புதுசா யோசிச்சு பல மாற்றங்களை கொண்டு வந்து நல்ல விளைச்சலை கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. அண்ணனுடைய இந்த செயலெல்லாம் பார்த்து தான் நம்மாழ்வாருக்கு நாமளும் விவசாயத்தில் ஏதாவது ஒன்று செய்யணுப்பா அப்படிங்கிற ஆர்வங்கிறது முதல்ல லைட்டாக துளிர் விட்டுச்சு.
படித்து பாஸ் பண்ணி காலேஜில் போய் சேர்ந்தார் நம்மாழ்வார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விவசாயத்துறை மாணவனாக விவசாயத்தை மட்டும் நம்மாழ்வார் கற்றுக்கல, வாழ்க்கையுடைய நெளிவு சுழிவுகளையும் அந்த பல்கலைக்கழகம் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த காலகட்டங்கிறது தமிழக சூழலில் மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பெருசாக வளர்ந்துட்டு இருந்துச்சு, மறுபக்கம் காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிச இயக்கம் மிக முக்கியமான போராட்டங்களையெல்லாம் நடத்திட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அனலில் அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்த கல்லூரி மாணவர்கள் சமூக தெளிவோட சரியான பதத்தில் உருவாக்கப்பட்டு இருந்தாங்க. அப்படி தெளிவான ஒரு சமூக பார்வையோடு உருவாக்கப்பட்ட ஒரு மனிதராக வளர்ந்துட்டு இருந்தார் நம்மாழ்வார். அதோடைய தொடர்ச்சியாக சமூகத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலோட எளிய மக்களை மேலே உயர்த்துறதுக்கு தன்னுடைய கல்வி பயன்படணும் அப்படிங்கிற புரிதலோட ஒரு படித்த இளைஞராக அவர் வெளியில் வந்தார். படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தவர் கோவில்பட்டி பருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி விஞ்ஞானியாக வேலைக்கு சேர்ந்தார். அரசு வேலை, கை நிறைய சம்பளம், பெசாமல் அவர் இருந்திருக்கலாம், ஆனால் அவரால் இருக்க முடியல. முப்போகம் விளையக்கூடிய தஞ்சாவூர் நிலத்தில் இருந்து கரிசல் காட்டு மண்ணான கோவில்பட்டிக்கு வந்தப்போ அவருக்கு அந்த இடமும் சூழலும் புதுசாக இருந்துச்சு. வெயில் அவரை வாட்டி வதச்சது. ஆனால் இந்த வெயிலில் தானே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த வெயிலுக்கு நாமளும் பழகி அதனுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு உதவி செய்கிற மாதிரியான கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிற தாகத்தோடு அவர் இருந்தார். அந்த ஆராய்ச்சி நிலையங்கிறது வெறும் பருத்தியை மட்டும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலையம் இல்லை, அங்கே புஞ்சை தானிய பயிர்களையும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான விதைகளை தரலாம், அவங்களுக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடிய விதைகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருந்தது தான் அந்த ஆராய்ச்சி நிலையம். ஆனால் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கோவில்பட்டி மண்ணுக்கு எந்த விதைகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவங்க புதிய விதைகளை உருவாக்கலை. அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அவங்க விற்ற விதைகள் எல்லாமே இந்திய அரசு அமெரிக்க நிறுவனம் ஒன்றோட கைகோர்த்து மரபணு மாற்ற முறையில் உருவாக்கப்பட்ட விதைகள் தான். அந்த விதைகள்ங்கிறது கோவில்பட்டி மண்ணுக்கு ஏற்றதாக இல்லாமல் அந்த விதைகளை வாங்கி நட்ட அத்தனை விவசாயிகளுக்கும் நட்டத்தை தான் கொடுத்துச்சு. இது மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் அவரை சோர்வடைய வச்சுது. நம்ம எதுக்குல அந்த வேலையில் இருக்கோம், விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னா இந்த படிப்பையே படித்தோம், விவசாயிகளுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கும் நம்ம வந்திருக்கோம், ஆனால் எந்த வேலையும் நகராமல் இருக்கே, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கே அப்படிங்கிற ஆதங்கம்ங்கிறது அவருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. 1963 அங்கே வேலைக்கு சேர்ந்த நம்மாழ்வார் அங்கே இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்த்துட்டு வெறும் பெஞ்ச் தைக்கிற வேலையை என்னால் பார்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணி 6 வருஷத்தில் அதாவது 1969 முழுசாக அந்த வேலையிலிருந்து விடை பெற்று விவசாயிகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். விவசாயிகளுடைய கஷ்டங்களை போக்குற அளவுக்கு தன்னுடைய கல்விங்கிறது பயன்படக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட நம்மாழ்வார் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கும்போது விவசாயிகளுக்கு அப்படி என்னதையா கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணும். விவசாயிகளுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நமக்கு விளக்கக்கூடிய ஒரு நாவல் தான் ராஜம் கிருஷ்ணன் எழுதின சேற்றில் மனிதர்கள். விவசாயங்கிறது எவ்வளவு பாடுகள் நிறைஞ்ச ஒரு தொழிலாக இருக்குது, எவ்வளவு ஏமாற்றம் நிறைந்த ஒரு துறையாக இருக்குது, அவ்வளவு ஏமாற்றங்களை விவசாயம் தந்தாலும் விவசாயிகள் அதுக்குள்ளேயே எப்படி புலங்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நாவல் ரொம்ப வலியோடு நமக்கு விவரிக்கும். இந்த நாவலை படிக்க முடியாதவங்க ஆடியோ ஃபார்மில் குக் எஃப்எம்ல கேட்க முடியும். குக் எஃப்எம்ல இந்த நாவல் மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஜானர்ஸில் பல புத்தகங்கள் கொட்டி கிடக்குது. அதை ஆண்டு முழுக்க கேட்கறதுக்கு வருஷத்துக்கு 399 ரூபா தான் சந்தா. அதுவே நம்ம விக்கி பஸ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரில் 199 ரூபாய்க்கு உங்களால் அத்தனை புத்தகங்களையும் கேட்க முடியும். வருடம் முழுக்க இவ்வளோ புத்தகங்களை கேட்க முடியுங்கிறதே எவ்வளோ நல்ல விஷயம். அதனால் கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை கேளுங்க. அதோட மறக்காமல் இந்த சேற்றில் மனிதர்கள் நாவலை கேட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேலையை விட்டதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டம் பச்சைமலை பகுதியில் இருந்த ஐலாண்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பில் தன்னை இணைச்சிக்கிட்டு பணி செய்ய ஆரம்பித்தார் நம்மாழ்வார். அமைதி தீவுங்கிற அந்த ஐலாண்ட் ஆஃப் பீஸுங்கிற அந்த தன்னார்வ அமைப்புங்கிறது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒரு அமைப்பால் உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பில் தன்னை இணைச்சிக்கிட்டு அந்த சுற்று பகுதியில் இருந்த விவசாயிகளுக்கு எந்த வகையில் உதவ முடியும் அப்படிங்கிறத நோக்கி பணி செய்ய ஆரம்பித்தார் நம்மாழ்வார். அதுலேயும் குறிப்பாக பெரிய அளவுக்கு நீர் வசதி இல்லாத அந்த பகுதிகளில் குறைவான நீரை பயன்படுத்தி எப்படி விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வை அதிகமான அளவுக்கு ஏற்படுத்தி விவசாயிகளுடைய உற்ற நண்பனாக மாற ஆரம்பித்தார் நம்மாழ்வார். ஆனால் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்ததுன்னா நம்மளில் ஒரு சில பேருக்கு பொறுக்காதே, அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. அங்கிருந்த கிராமத்துடைய ஒரு ஊர் தலைவர் அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார்.
இதுக்கு மேல அங்க இருந்தா விவசாயிகளுக்கு சரியான உதவி செய்ய முடியாம போயிடும், தன்னுடைய லட்சியமும் தேஞ்சு போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு நகர்ந்தாரு நம்மாழ்வார். தர்மபுரி மலைப்பகுதியில் இருந்த மூற்றாகி அப்படிங்கிற மலை கிராமத்துல தன்னுடைய அடுத்த கட்ட பணிகளை தொடங்கினாரு நம்மாழ்வார். அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் செய்யக்கூடிய விவசாய முறைகளுக்கு தன்னாலான உதவிகளை செஞ்சு அந்த விவசாயத்தை செழிக்க வைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சாரு நம்மாழ்வார். ஆனா அது எல்லாமே அவருக்கு சுலபமா அமையல. ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில தான் அந்த வேலைகளை எல்லாம் அவர் செஞ்சு முடிக்க வேண்டியதா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, மோட்டராகி கிராமத்துல இருந்து இன்னொரு மலை கிராமத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்யலான்னு நம்மாழ்வாரும் அவரு கூட இன்னொரு 4-5 இளைஞர்களும் போன சமயத்துல அவங்க எல்லாருமே குழந்தைகளை பிடிக்க வந்தவங்க, பிள்ளை பிடிக்க வந்தவங்கன்னு நினச்சி அந்த கிராம மக்கள் சுத்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பேசி புரிய வச்சு சமாதானம் பண்ணி அதுக்கப்புறமா தப்பிச்சு வந்து மறுபடியும் போய் அவங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு உதவிகளை செஞ்சிருக்காரு நம்மாழ்வார். வெறும் விவசாயத்தில் மட்டும் அவர் உதவிகள் செய்யலை. அங்கே இருக்கக்கூடிய பல பழங்குடியின ஆண்கள் மது போதைக்கு அடிமையாக இருந்தாங்க. அதையும் மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகளை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு அதையும் செஞ்சு காட்டியிருக்காரு நம்மாழ்வார். இப்படி அந்த மலை கிராமங்களில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தின நம்மாழ்வாரும் அவருடைய குழுவும் அந்த மாற்றங்களாலேயே அந்த இடத்துலருந்து துரத்தி அடிக்கவும் பட்டாங்க. என்னாச்சுன்னா, அது வரைக்கும் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு கேட்ட காசை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த பழங்குடியின மக்கள் இப்போ ஏன் கேட்குறீங்க, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு அங்கேருந்த வனத்துறை அதிகாரிகள் மத்தியில் ஒரு கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு சின்ன கலவரத்தால் பெருசாகவே வெடிச்சுது. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால இவங்க அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை அவங்க உருவாக்குனாங்க. நம்மளால அந்த மக்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் உருவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அடுத்த நகர்வுக்கு போனாரு நம்மாழ்வார். நம்மாழ்வார் மூலமா அந்த மலை கிராமங்கள்ல மட்டும் மாற்றம் நிகழலை, நம்மாழ்வாருக்கே ஒரு மாற்றம் கிடைச்சது அந்த காலகட்டத்துல தான். அதாவது நம்மாழ்வார் இந்த மலை கிராமங்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்த சமயத்துல ஒரு மலை கிராமத்துல இருந்த ஒரு பழங்குடியின பெண் நம்மாழ்வார்கிட்ட ஒரு விடுதலை போட்டாங்க. காயான பிறகு பூவாவது, பழமான பிறகு காயாவது அப்படிங்கிற அந்த பழமொழியை அவங்க போட்டாங்க. அதுக்கு அவருக்கு விடையே தெரியல. என்னம்மா அதுக்கு விட அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண்மணி ஒரு பதில் சொன்னாங்க. அதில் அந்த முதல் விடுகதை இருக்கு பார்த்தீங்களா, காயான பிறகு பூவாவதுன்னு, அதுக்கு பதில் வந்து தேங்காய். தேங்காய்ங்கிறது காய், அதை உடச்சி நம்ம அரிவாளில் சுரண்டும் போது அதில் வந்து நமக்கு வந்து தேங்காய் பூ அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது விடுகதை இருக்கு பார்த்தீங்களா, பழமான பிறகு காயாவதுன்னு, அதுக்கான விடைங்கிறது எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழங்கிறத காய வச்சு ஊறுகாயாக மாற்றுவாங்க, அதுதான் அதுக்குரிய பதில் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. அதுலேயும் அந்த ரெண்டாவது விடுகதை நம்மாழ்வார ரொம்பவே யோசிக்க வச்சது. ஏன் எலுமிச்சை பழம் என்றைக்குமே கிடையாத ஊறுகாயாக மாறுது அப்படின்னு உட்காந்து யோசிச்சா, ஒரு பழம் நல்லா கெட்டு போய் அழுகி போனோன்னா அதுக்கு நுண்ணிய கிருமிகள் அதில் வேலை செய்யணும். ஆனால் அந்த நுண்ணிய கிருமிகள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு எலுமிச்சை பழத்தில் உப்பை போட்டு அந்த நுண்ணிய கிருமிகளெல்லாம் கொண்டுட்டு என்றைக்குமே அழியாத ஒரு ஊறுகாயாக அதை நம்ம மாற்றுறோம். கிட்டத்தட்ட நிலத்துக்கும் நம்ம எதை தான் செய்கிறோம், உரமாக நம்ம கொட்டக்கூடிய அத்தனையுமே உப்புகள் தான். அமோனியம் சல்ஃபேட், யூரியா, கால்சியம் நைட்ரேட், பொட்டாசியம், இது எல்லாமே உப்புகள் தான். இந்த உப்பை கொட்டி நிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய உயிர்களை கொண்டுடுறோம். அந்த உயிர்கள் செய்ய வேண்டிய வேலையை செயற்கையான அந்த உரம் செய்ய வேண்டிய கட்டாயங்கிறது ஏற்படுது. இதனால் நிலம் மலடா போகுது அப்படிங்கிற சிந்தனைங்கிறது அவருக்கு அப்போ தான் உதயமாச்சு. அதிகமான அளவுக்கு செயற்கை உரத்தை கொட்டி நிலத்தை நம்ம பாழாக்குறோம் அப்படிங்கிற புரிதல் அந்த பழங்குடியின பெண் போட்ட விடுகதையிலிருந்து தான் அவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன்னா, அதற்கான முதல் வித்துங்கிறது அந்த பழங்குடியின பெண் போட்ட விடுகதையில தான் இருந்துச்சு அப்படின்னு எல்லா மேடையிலையுமே சொல்லியிருக்காரு நம்மாழ்வார் அவர்கள். மோன்றாகி கிராமத்திலிருந்து விடை பெற்று தஞ்சாவூர் பகுதியிலேயே தன்னுடைய அடுத்த கட்ட வேலையை தொடங்கலாம் அப்படின்னு தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து முடிவு செஞ்சு அங்கே குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குனாரு நம்மாழ்வார். சரியாக அதே சமயத்தில் இயற்கை விவசாயத்தை பற்றிய அறிமுகங்கிறது அவருக்கு கிடைச்சிது. சமூக காடுகள் வளர்க்கறதை பற்றிய ஒரு கூட்டம்ங்கிறது புதுச்சேரியில இருந்து ஆரோவில் அந்த சமயத்தில் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிறதுக்காக நம்மாழ்வார் போனார். அப்போது ஆரோவில்ல பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பெர்னாடுங்கிறவர் அங்கேயே தங்கியிருந்து இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் அவருக்கு கிடைச்சிது. ஆர்வமான நம்மாழ்வார் அங்கே போய் அதை பார்த்து பிரமிப்பானார். உழவில்லாத வேளாண்மையை அறிமுகப்படுத்தின ஃபூக்கோவோட பாதையில் இயற்கையான முறையில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார் பெர்னாடு. அதை பார்த்து ஆர்வம் அடைஞ்சு அவரையே தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டு பெர்னாட் கிட்ட இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டாரு நம்மாழ்வார்.
மண்ணை மலடாக்காமல் உழவர்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய அந்த இயற்கையான விவசாய முறைங்கிறத தான் கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் தன்னுடைய அடுத்த கட்ட லட்சியமாக இருக்க போகுதுன்னு தீர்க்கமாக முடிவு பண்ணி அதை நோக்கிய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார் நம்மாழ்வார். ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் இயற்கை விவசாயத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி விவசாயிகளுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தை நோக்கி மடைமாற்ற தொடங்கினார் நம்மாழ்வார். ஒவ்வொரு கிராமத்துக்கும் நடையாக நடந்து பேச ஆரம்பித்தார். நடக்க முடியாத தூரமாக இருந்துச்சுன்னா பஸ்ஸு ட்ரெயினில் தான் பயணித்தாரே தவிர தனக்குன்னு எந்த ஒரு வாகனத்தையும் அவர் வச்சுக்கல. ரொம்ப எளிமையான வாழ்க்கைக்கு மாறினார். இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டார். விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் அதிகமான அளவுக்கு விவசாயத்தில் ஈடுபடணும், அதுக்கான விழிப்புணர்வை அவங்க மத்தியில் ஏற்படுத்தணும்னு சொல்லி அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் நம்மாழ்வார். ஆனால் அது சாதாரணமான வேலையா இல்லை, மலையளவுக்கு பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதை தனி மனிதனாக செய்ய துணிஞ்சார் நம்மாழ்வார். விவசாயம் மட்டும் இல்லாமல் மரங்களையும் அதிகமான அளவுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வையும் பெரிய அளவுக்கு ஏற்படுத்தினவர் நம்மாழ்வார். அதுக்காக குளிஞ்சி அப்படிங்கிற ஒரு பண்ணையை உருவாக்கி தரிசா கிடந்த அந்த நிலத்துல மரங்களை நட ஆரம்பிச்சாரு நம்மாழ்வார். அது இன்னைக்கு ஒரு குட்டி காடாவே மாறி இருக்கு. ஒரு தனி மனிதனா தன்னுடைய லட்சியத்தை நோக்கி அவர் பயணத்தை தொடங்கினாலும் அந்த பயணத்துல அவர் சந்திச்ச அத்தனை நபர்களையுமே தன்னோட சேர்ந்து பயணிக்க இழுத்துட்டு போகக்கூடிய ஆளுமைங்கிறது அவர்கிட்ட இருந்துச்சு. அவரை ஒரு வாட்டி சந்திச்சிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் சரி அவருடைய சிந்தனை ஓட்டத்துக்கு தானாவே மாறிடுவாங்க. அவங்களும் மரம் நடணும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தன்னோட சேர்ந்து பயணிச்சு வேலை செய்யும் போது அதுல அலுப்பு தட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு நடுவுல விடுகதை போடுவார் நம்மாழ்வார், பாடல்கள் பாடுவார் நம்மாழ்வார். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் எந்த பகுதியில் இருக்காரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருடைய அன்பையும் அவர் சம்பாதிச்சிருவார். குறிப்பா குழந்தைகளுடைய அன்பை அவர் ரொம்ப அதிகமாவே சம்பாதிச்சிருவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா குளிஞ்சு பண்ணை நம்ம பார்த்தோம்ல, அந்த குளிஞ்சு பண்ணையில ஒரு இடத்துல பேய் இருக்கு அப்படிங்கிற பொருள் இருந்துச்சு. பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ப வைக்கிறதுக்காகவே அந்த இடத்துல ஒரு சின்ன குடில அமைச்சு அங்கே தான் தங்கியிருந்தாரு நம்மாழ்வார். அப்படி அவர் தங்கியிருந்த சமயத்துல அந்த குடிலுக்கு குழந்தைகள் நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த குழந்தைகள் அந்த குடிலுக்கு வச்ச பேருங்கிறது தாடி குடில். அந்த குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாரு நம்மாழ்வார். அப்படி நம்மாழ்வார்கிட்ட எழுத படிக்க தெரிஞ்ச அந்த குழந்தைகள் அவங்க கைப்பட எழுதின தாடி குடில் அப்படிங்கிற ஒரு பலகைங்கிறது இன்னைக்கு அங்கே இருக்கு. அந்த குளிஞ்சு பண்ணை மூலமா இயற்கை விவசாய முறைகளை சொல்லி கொடுத்து பல விவசாயிகளுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சாரு நம்மாழ்வார். இன்னைக்கும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட போய் நம்மாழ்வார் பேரை சொன்னா அவ்வளவு நன்றி உணர்ச்சியோட அவர் ஏறெடுத்து பார்க்குறாங்க. வெறும் இயற்கை விவசாயத்தை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தினவரா மட்டும் நம்ம நம்மாழ்வாரை பார்க்க முடியாது. தமிழர்களுக்கு சொந்தமான பல உரிமைகளை மீட்டெடுத்தவராகவும் நம்மாழ்வாரை நம்ம கொண்டாடலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, நம்ம வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தான் முத முதல்ல கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு தான் வேப்ப மரத்துடைய மருத்துவ குணங்களை பயன்படுத்தக்கூடிய காப்புரிமை வேணும் அப்படின்னு ஒரு நிறுவனம் கோரிக்கையை முன் வச்சாங்க. அது எப்படி வைக்க முடியும், நாங்கள் ஏற்கனவே வந்து வேப்ப மரத்தை பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரும் அவருடைய நண்பர்களும் ஜெர்மனியில் போய் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு நடந்துட்டு இருந்த சமயத்தில் வேப்ப மரம்ங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமாக இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சட்டுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிச்சார். என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வழக்கு நடந்துட்டு இருந்த கோர்ட்டுக்கு வெளியில் எல்லா நாட்டுக்காரங்களும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அங்கே போன நம்மாழ்வார் ஒரு வேப்பங்குச்சி எடுத்து உடச்சி பல்லில் போட்டு மென்னு பல்லு தைக்க ஆரம்பிச்சிட்டார். வாட் இஸ் திஸ் அப்படின்னா, திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க. டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனா, புருவத்தை தூக்குனானா, கொஞ்சம் நேரம் இப்படி கடவாப்பல்ல வச்சு இப்படி மென்னுட்டு, நவ் யூ கேன் சீ தி ப்ரஷ்னா, ஐசி ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்குனான். நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்ண்ணா, வாட் இஸ் இட்ன்னா, ஒன்று இதில் ப்ரஷும் பேஸ்டும் தனித்தனியாக இருக்கு பாரு, ரெண்டும் ஒன்றுக்குள்ளேயே இருக்கு பாருண்ணா. அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு நான் பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டானா, ஒன்று தான் ப்ரஷ்ஷையும் பேஸ்டையும் கீழே போட்டீங்கன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துரும், நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிப்ளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன். அவன் நிற்கவே இல்லை, ஐசி ஐசின்னு ஓடிட்டான். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ளே போய் வேப்ப மரத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துவோங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்குனார் நம்மாழ்வார். அம்மை போட்டுச்சுன்னா வேப்ப இலையை அரைச்சி தான் மருந்தாக போடுவோம், ஏன் பயிர்களுக்கு விவசாயிகள் மருந்தாக தெளிக்கிறது கூட வேப்பம் பழத்தை பயன்படுத்தி தான், அது மட்டும் இல்லை உங்களுக்கு மேரிமாதா எங்களுக்கு மாரியாத்தா, அந்த மாரியாத்தாங்கிறதே வேப்ப மரம் தான் அப்படின்னு
ரொம்ப தெளிவாக சங்கப்பாடல்கள்லாம் எடுத்து வச்சு விளக்குனாரு நம்மாழ்வார். அதை கேட்டு நீதிமன்றம் ஆடி போய் வேப்ப மரங்கிறது இந்தியாவுடைய சொத்து அப்படின்னு அறிவிச்சது. ஒருவேளை நம்மாழ்வார்க்குள்ள இங்கிருந்து போய் நமக்கான காப்புரிமையை மீட்டெடுக்காமல் இருந்திருந்தா வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களுக்கான காப்புரிமைங்கிறது அந்த நிறுவனத்துக்கு போயிருக்கும். நாளைக்கு வேப்ப மரத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன மருந்து தயாரித்தா கூட அதுக்கான விலையை அந்த நிறுவனம் தான் தீர்மானிச்சிருந்திருக்கும். அதை மாற்றி நமக்கான உரிமையை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தவர் நம்மாழ்வார். வெறும் மரங்கள் அதிகமான அளவுக்கு நடணும்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல் மரங்களுக்கு உயிர் இருக்குது, அதுங்களோட நம்ம பேசணும், அதுங்க நம்மளோட அசைவாடும் அப்படிங்கிறத புரிய வச்சவர் நம்மாழ்வார். அதுக்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். ஒரு முறை ஒரு விவசாயியை பார்க்கறதுக்காக நம்மாழ்வார் போயிருந்தார். அந்த விவசாயி தன்னுடைய தோட்டத்துக்கு நம்மாழ்வாரை கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே ஒரு பெரிய பலாமரங்கிறது இருந்துச்சு. அந்த பலாமரத்தில் காய்கள் எதுவும் காய்க்கவே இல்லை. அந்த பலாமரத்தை வெட்டிடலாம் இருக்கேன் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார். நம்மாழ்வார் ஏறெடுத்து பார்த்துட்டு நிறைய பறவைகள் கூடு கட்டியிருக்கப்பா, ஏன்ப்பா அதை வெட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு என்னையா பண்ணுறது, இந்த மரம் பெருசாக வளர்ந்துருக்கிறதுனால நிழல் அதிகமாக விழுது, அதனால கீழே இருக்கிற சின்ன சின்ன செடிகள்லாம் வளரவே மாட்டேங்குது. மரத்தில் வந்து காய் காய்ச்சி பலாப்பழம் கிடச்சதுனாவது சரி, பழம் கிடைக்குது அதனால் அது விடலான்னு விடலாம், அதுவும் இல்லை அப்புறதுக்கு சும்மா அது வளர்ந்து கிடக்குதா தான் அது வெட்டிடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே நம்மாழ்வார் அந்த பலாமரத்துக்கிட்ட போய் ஒரு மணி நேரம் பேசினார், அழுது பேசினார். இந்த மனுஷன் ஒன்று வெட்டலான் இருக்கானே, அவனுக்கு ஒரு பழத்தை கொடுக்கலாம்ல, உன்னை நம்பி இவ்வளோ பறவைங்க இருக்கு, இதெல்லாம் நீ கைவிட்டுருலாமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ரொம்ப ஒரு உருகி அதை பேசிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் அழுததை பார்த்து அந்த விவசாயிக்கு அந்த மரத்தை வெட்டணும் அப்படிங்கிற எண்ணமே வரல, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டார். சரியாக ஒரு வருஷம் கழித்து அந்த விவசாயி நம்மாழ்வார் இருந்த இடத்துக்கே ஒரு பெரிய பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். வந்து அந்த பழத்தை கொடுத்து, இந்த பழம் நீங்கள் வந்து பேசிட்டு போனீங்களே அந்த மரத்தில் காய்ச்சதுங்கயா, மொத பழம் இது தான், அதை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுது அவரை கட்டி பிடிச்சார். அந்தளவுக்கு மரம் நம்மளோட அசைவாடுங்கிறத ப்ராக்டிக்கலாக புரிய வச்சவர் தான் நம்மாழ்வார். இளைய சமுதாயம் விவசாயம் செய்கிறதுக்கு சரியாக தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக வானகம் அப்படிங்கிற ஒரு பண்ணையை உருவாக்கி அதில் இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற கல்வியையும் தந்தார் நம்மாழ்வார். அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட 3000 அதிகமான இளைஞர்கள் இயற்கை விவசாயம் எப்படி செய்யணுங்கிற பயிற்சியை கற்றுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய இளைஞர்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க அவருடைய மறைவுக்கு பிறகும் கூட. இயற்கை விவசாயம்னா மண்ணுக்கும் நல்லது உழவனுக்கும் நல்லது அப்படிங்கிற கருத்தை முன்னிலைப்படுத்தி அவர் முன்னெடுத்த முன்னெடுப்புகள்ங்கிறது எந்த அளவுக்கு போச்சுன்னா, பச்சை புரட்சி, அதிக மகசூல் தரக்கூடிய புதிய வகை பயிர்கள்னு திட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்த அரசுகளும் அரசியல் கட்சிகளும் இயற்கை விவசாயத்தில் கவனம் செலுத்துவோம்னு தேர்தல் அறிக்கைகள் விடுற அளவுக்கு நிலைமைங்கிறது மாறுச்சு. அதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், நாம் தமிழர் மாதிரியான தமிழ் தேசிய இயக்கங்கள் நம்மாழ்வார் எடுத்து வச்ச இயற்கை வழி விவசாய வழிமுறையை கையில் எடுத்தாங்க, அதை மற்ற கட்சிகளும் பின்பற்றி வந்தாங்க. இப்படி தன்னுடைய தொடர்ச்சியான கடின உழைப்பின் மூலமா விவசாயத்தை பற்றிய ஒட்டுமொத்த சமூகத்துடைய சிந்தனை போக்கையே மாற்றி அமைச்சாரு நம்மாழ்வார் அவர்கள். இயற்கை விவசாயத்துக்காகவும் விவசாயிகளுடைய நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் எழுப்பி போராடிக்கிட்டு இருந்த நம்மாழ்வார் இறுதியா டெல்டா மாவட்டங்களில் கொண்டு வர இருந்த மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக போராட்ட களத்தில் இருந்தார். அப்படி போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல தான் டிசம்பர் 30, 2013 இயற்கையோட ஒன்னா கலந்தார். அவருடைய மரணங்கிறது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டுச்சு, இன்னைக்கும் பார்க்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. விவசாயத்துறையில் அவர் செஞ்ச பங்களிப்புங்கிறது யாராலையுமே ஈடு செய்யவே முடியாது. ஆனால் அதே சமயம் தன்னுடைய அத்தனை ஆண்டுகால கடின உழைப்பால் அவர் விதைச்சிட்டு போன இளைஞர்கள் அவர் விட்ட பணியை தொடர்ந்து அங்கங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தன்னை விட வயசில் குறைவானவராக இருந்தாலும் தனக்கு முதன் முதல்ல இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தினது பெர்னாடு தான், அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு இறுதி காலகட்டம் வரைக்கும் ரொம்ப பெருமையாக சொன்னார் நம்மாழ்வார். பெர்னாடு அவர்களே, அதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது, அது நம்மாழ்வார் அவர்களுடைய பெருந்தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே பெர்னாடு அவர்கள் நம்மாழ்வார் இறந்த சமயத்தில் சொன்ன கருத்தை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். நம்மாழ்வார் அவர்கள் இந்த சமூகத்துக்கு செஞ்ச பணிங்கிறது அளப்பரியது. ஆனால் அதுக்காக அவரை ஒரு சாமியாவோ கடவுளாவோ மாத்திராதீங்க. அவர் என்ன விருப்பப்பட்டாரோ, என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்யுங்க. பெரிய அளவுக்கு இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துங்க, மரங்களை அதிகமான அளவுக்கு வளர்த்தெடுங்க. அதுதான் நீங்கள் நம்மாழ்வார் அவர்களுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். நம்மாழ்வார் அவர்களுக்கு நம்ம ஒரு உண்மையான அஞ்சலியை செலுத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக முயற்சிப்போம். சரி, ஓகே பிகபாஸ், நம்மாழ்வாருடைய கதை உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
அவருடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புதுசாக எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 50% பார்வையாளர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றின்னு கேட்குறீங்களா, நம்மாழ்வார் தன்னுடைய கடின உழைப்பால் நம்மளுடைய உலகத்தையே மாற்றி அமைச்சிருக்கார். அதே மாதிரி ஒரு கற்பனை கதாபாத்திரம் நம்மளுடைய உலகத்தை மாற்றி அமைச்சிருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை வேற மாதிரி பார்க்க வச்சிருக்கு. அந்த கதாபாத்திரம் யாரு, அதை யாரு உருவாக்குனா, என்ன மாதிரியான மாற்றங்களை அந்த கற்பனை கதாபாத்திரம் உலகுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே.